அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மே மாதம் 31ஆம் தேதி 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் கம்போடியன் கிங்? சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக கம்போடிய அரசர் வந்து இந்தியாவிற்கு அரசு முறை பயணமாக வந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ அதை வந்து பேக்ரவுண்டாக வச்சு நம்ம இந்த கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ அவரை வந்து வரவேற்ற நிகழ்வு, சரிங்களா? நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் வந்து கம்போடிய அரசரான நொரோடம் சிகாமணியை வந்து வரவேற்ற நிகழ்வுக்கு தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன், விச் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் பூரணகிலா சைட்? பூரணகிலா தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, இந்த பூரணகிலாவில் வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. அதனுடைய மூன்றாவது கட்டமானது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு, சரிங்களா? தேர்ட் ஸ்டேஜ், சரிங்களா? இந்த தேர்ட் ஸ்டேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணதை பேக்ரவுண்டாக வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ இந்த பூரணகிலாவானது ஷெர்ஷா சூரி மற்றும் ஹிமாயினால் கட்டப்பட்டது, சரிங்களா? ஸோ இது முகலாய அரசர் ஹிமாயுன், சரிங்களா? ஹிமாயினால் கட்டப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பழைய டெல்லியில் உள்ளது, சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓல்டு ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓல்டு ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க பூரணகிலாவை. அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஓல்டு டெல்லியில் இருக்குது அப்படின்றதான், சரிங்களா? ஓல்டு டெல்லி, பில்ட் பை ஷெர்ஷா சூரி அண்டு ஹிமாயுன். முக்கியமான வணிக மையமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அகழ்வாராய்ச்சியில் மேற்கொள்ளப்பட்ட அங்கே கிடைத்த அந்த பொருட்களை வைத்து தான் வந்து இது ஒரு வணிக மையமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா, 136 நாணயங்கள் காயின்ஸும் 35 சீல்ஸ், சரிங்களா? அந்த முத்திரைகளும் வந்து இங்கே அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்படும் பொழுது கிடைச்சது அப்படின்றதான். ஸோ அதை பேஸாக வச்சு இது வணிக மையம் சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ இந்த அகழ்வாராய்ச்சி தான் நம்ம பேஸாக வைக்கிறோம். ஸோ அப்போ அதனால் என்ன அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பட் எதுவுமே வந்து இன்கரெக்ட் கிடையாது, எல்லாமே வந்து கரெக்டு தான், சரிங்களா? அப்போ நன் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த பூரணகிலா பற்றி பார்க்கும் பொழுது, அந்த அகழ்வாராய்ச்சி என்பது ப்ரீ மௌரியன் எரா ஹிஸ்ட்ரியை வந்து, அதாவது மௌரிய காலத்திற்கு முந்தைய காலகட்டத்தை வந்து தோண்டும், அதாவது அதனுடைய வரலாறு எடுக்கும் விதமாகத்தான் வந்து இந்த பூரணகிலா அகழ்வாராய்ச்சியானது இருக்குது அப்படின்றதான். ஸோ அங்கே வந்து கிரே கலர் பாட்டரி வந்து, அதாவது பானையானது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான். அது அதனுடைய காலம் என்ன அப்படின்னா, 1200 BC டு 600 BC, அது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1200 to 600 இடைப்பட்ட காலத்தை சார்ந்ததுதான் இந்த பானை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலம் வந்து இந்த ப்ரீ மௌரியன் ஹிஸ்ட்ரியை வந்து எடுக்கணும் அப்படின்றதான். அப்போ இந்த ஓல்டு ஃபோர்ட், பூரணகிலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமானது மகாபாரதத்தில் இந்திரபிரஸ்தா அப்படின்னு அழைச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ மகாபாரதத்தில் தான் வந்து மகாபாரதத்தில் இந்திரபிரஸ்தா என்று அழைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பூரணகிலா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓல்டு டெல்லியில் இருக்குது, பில்ட் பை ஷெர்ஷா சூரி அண்டு ஹிமாயுன். ஸோ இது வந்து ட்ரேட், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் நன் ஆஃப் தி அபவ் டி. இதான் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த எஸ்கவேஷனில் உள்ள அந்த பிக்சர், சரிங்களா? அங்கே பூரணகிலாவில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சி அப்படின்றது தெரியணும். அடுத்து, விச் கண்ட்ரி அக்செப்டட் தி மாஸ் கில்லிங் இன் 2009 அட்டு ஸ்ரீலங்கா அஸ் ஜீனோசைடு? 2009 இலங்கையில் நடந்தேறிய படுகொலையை இனப்படுகொலையாக அங்கீகரித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதற்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, மே 18 முள்ளிவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய இடம், அங்கே வந்து ஒரு பெரிய நினைவேந்தல் நிகழ்வானது நடந்தது. நினைவேந்தல்னால் என்ன அப்படின்னா, இறந்தவர்களுக்கு அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக அனுசரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, சரிங்களா? முள்ளிவாய்க்காலில் 2009 இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த முள்ளிவாய்க்காலில் வந்து இந்த சிங்களர்கள் ஈழத்தமிழர்கள் பிரச்சனை வந்து ஒரு உச்சகட்டம், அதனுடைய அந்த தொடர்ச்சியாக தமிழர்கள் வந்து அதிக அளவிலாக படுகொலை செய்யப்பட்டனர், சரிங்களா? ஸோ இப்போ இந்த படுகொலையானது கண்டிப்பாக ஒரு இனப்படுகொலை, சரிங்களா? அந்த இனத்தை, ஈழத்தமிழம் என்ற இனத்தையே வந்து அழித்த ஒரு ஒரு நிகழ்வு தான் வந்து இலங்கையில் 2009 வந்து நடந்தேறியது. என்னைக்கு அப்படின்னா, மே 18 ரீசெண்டாக அது முடிஞ்சிருக்கு, சரிங்களா? அதை ரிலேட் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு இன்றைய நியூஸ் பேப்பரில் இருந்தது, சரிங்களா? ஸோ அதை பேஸாக வச்சு நம்ம அதை பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த இலங்கையில் நடந்தேறிய இந்த படுகொலையை வந்து, இது வந்து ஒரு இனத்தை அழித்த இனப்படுகொலை, தட் இஸ் கால்ட் ஜெனோசைடு அப்படின்னு சொல்லிட்டு கனடா கவர்மெண்ட் வந்து அங்கீகரிச்சிருக்கு, சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு ஐநா சபை உட்பட இந்த இனப்படுகொலைக்கு அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வு வழங்கணும் என்பதில் வந்து இன்னுமே வந்து அந்த முயற்சி வந்து
தோல்வியில தான் இருக்கு. நாடுகளும் பல நாடுகளும் வந்து இதை வந்து இன படுகொலையாவே அங்கீகரிக்கவில்லை சரிங்களா. இன்னுமே வந்து அந்த தமிழர்கள் இலங்கையில வந்து பிரச்சனைக்கு உள்ளானவர்களாக சரிங்களா, அங்க வந்து பிரச்சனையாகத்தான் சரிங்களா, அந்த தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியிலையும் சரி இன்னைக்கும் வந்து இந்த பிரச்சனையானது இருக்கு அப்படின்றதான் சரிங்களா. இந்த சிங்களம் தமிழம் இது ரெண்டுமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக ஸ்ரீலங்கால வந்து இன்னுக்குமே இன்றைய வரைக்குமே வந்து நடந்தேறி வருது அப்படின்றதான் சரிங்களா. என்ன அப்படின்னா 2013 வருடம் சரிங்களா, உங்களுக்கு 2009 இந்த இனப்படுகொலையானது நடைபெற்றிருக்கும். அடுத்த ஒரு 4 வருடங்களில் வந்து காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் வந்து 2013 ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து உலகளவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் வந்து இதில் பங்கு பெறணும் அப்படின்றதா வந்து ஒரு கருத்து சரிங்களா. ஆனால் இதற்கு உலக தலைவர்கள் வந்து இந்த மாநாட்டில் இந்த ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் வந்து பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய அரசானது வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஸோ பிரச்சனைக்குரிய விதமாக அன்றைய காலகட்டத்தில் இந்த மீட்டிங் வந்து பார்க்கப்பட்டது சரிங்களா. எதனால அப்படின்னா இனப்படுகொலை நடந்த அந்த இடத்துல உலக தலைவர்கள் சந்திக்க கூடாது சரிங்களா. இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த 2013 இந்த மீட்டிங்கில் வந்து என்ன அப்படின்னா கனடாவை சேர்ந்த கனடா அரசின் சார்பாக வந்து எந்த ஒரு தலைவரும் பங்கு பெறவில்லை. ஸோ இதுவே என்ன அப்படின்னா அந்த கனடா அரசானது இந்த ஸ்ரீலங்காவில் நடந்த இலங்கையில் நடந்த இந்த இனப்படுகொலையை வந்து எதிர்க்கும் விதமாக அன்னைக்கே வந்து ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கு அப்படின்றதான் சரிங்களா. இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா கனடா கவர்மெண்ட் வந்து சரிங்களா ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான கனடா அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் அந்த நினைவேந்தல் நிகழ்வை வந்து அந்த மக்களுக்கு தீர்வு வேணும், அந்த ஈழத் தமிழர்கள் வந்துக்கு அவர்களுக்கு இந்த பிரச்சனையில் இருந்து இப்போ அவங்களுடைய குடும்பங்கள் வந்து பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்த குடும்பங்களுக்கு வந்து தீர்வு வேணும், அவங்களுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருப்பார் சரிங்களா. ஸோ இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கனடா அரசானது 2009 இலங்கையில் நடந்த படுகொலையானது ஒரு இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரித்த நாடாக பார்க்கப்படுது சரிங்களா. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் வந்து இது ஒரு இனப்படுகொலையாக தீர்மானம்லாம் வந்து உங்களுக்கு சட்டமன்றத்தில் ஏற்றிய நிகழ்வுலாம் அந்த வரலாறுலாம் வந்து தமிழகத்தில் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ அதை பேஸாக வச்சு நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் சரிங்களா. இந்த மே 18 இனப்படுகொலை தினமாக வந்து அனுசரிக்கணும் அப்படின்றதான் பல்வேறு மக்கள் மத்தியில் வந்து கருத்துக்கள் வந்து எழும்புது. ஸோ இப்போ 3rd உனக்கு வந்து ஆப்ஷன் ஏ. 4th வந்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ரேங்க்டு இன் இந்தியன் எக்கனமி, இந்திய பொருளாதாரத்தில் தமிழகமானது எத்தனையாவது இடத்தில் இருக்குது அப்படின்னா 2nd இப்போ ரீசெண்டாக 2024 வந்து 2024 ஜனவரி மாதத்தில் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடைபெற இருக்குது. ஸோ இப்போது தற்சமயம் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து பயணம் செய்து கொண்டு வர்றாங்க சரிங்களா. அதோடைய முக்கியத்துவம் குறித்து நம்ம இதில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் 5th ஹூ இஸ் அ ஃபஸ்ட்டு தமிழ் உமன் ரீச் தி மவுண்ட் எவரெஸ்ட் சரிங்களா. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பெண் யாருன்னு கேட்குறாங்க. முத்தமிழ் செல்வி, இவங்களுக்கு வயது 34, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வந்து முத்தமிழ் செல்வி. இப்போ தற்சமயம் வந்து சென்னையில் வந்து குடியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காலமாக வந்து ஒரு திட்டம் தீட்டி போதிய பொருளாதார செலவு இல்லாதனால அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசானது இவங்களுக்கு நிதி உதவி, அதே மாதிரி பல்வேறு தனியார் அமைப்புகளும் இவங்களுக்கு நிதி உதவி அளித்ததன் மூலமாக இவங்க வந்து எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண்ணாக பார்க்கப்படக்கூடிய அந்த ரீச்சை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதான் சரிங்களா. ஸோ 5th வந்து ஆப்ஷன் பி முத்தமிழ் செல்வி. ஸோ இதான் இன்றைக்கான ஃபிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல 5 questions நோட் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.